இருக்கலாம். அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலூர் சீன் நல்லா இருக்குமே? அது இல்லாமலையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வழும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். யாரும் வர மாட்டாள். எனக்கு அப்பத்த யாருமே இல்லையா? அந்த பொண்ணு என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, நாடகத்துக்கு ஒத்திக்க பாக்கலே. இல்ல இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுட்டு வாங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண. என்ன தைரியம் உனக்கு? வீட்டுல வச்சு சோறு போட்டாங்க பாரு. இல்ல இவன் போய் சொல்லுங்க. மாமனா மாமா, இவன கண்டத்தனமா வெட்டணும். எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்தத பார்த்தா? தானா அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னைய அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்டது உண்மையா? சொல்லு உண்மையா? அவளை எது கேக்குற? அவளா பேசாம நிக்கிறாள். என்ன பேச மாட்டேங்கிற? போய் மன்னிப்பு கேளு. என்ன அடி கேட்கொள்ளுங்க? அதான் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கட்ன பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்த தள்ளிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேட்கிறப்ப நீ ஏன் தலையிடுற? மூடுறா வாயா. பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த. அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து திருச்சார். ஐயா இல்லாதத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா யாரா? உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னவோ என் வயசுல பிறந்தவன் மாதிரி. அம்மாவா? அம்மா கரெக்ட். இவ்வளவு நல்லவன் உன் வயசுல எப்படி பிறப்பான்? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிட கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களை தானே அம்மானு கூப்பிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதேன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கதான் தெரிஞ்சவன். கழுதைகள நானே விரட்டணும்னு நினைச்சேன். தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டு அப்பா. பாப்பா பாப்பா என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்பட. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் சென்னத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாரு. கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இத நான் கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ ரெண்டு மூணு பவுன் தேறேன்னு நினைச்சேன். பத்து குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா
உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுலதான் கீதாவோட வாழ்க்கையே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், கீதா அங்கேயே இருக்கட்டும், எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். பொழுது விடுஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே. ஓ, ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள, அவளை எழுத்து உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யாரு காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்திதான். அடி பைத்தியக்காரியா இருக்க, அவ புருஷனதான் அவன் மகன் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காஃபி கொடுப்பா? மாமா காஃபி. அமிர்த மாதிரி இருக்கு. ராஜேஸ்வரி, காபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் குடுக்கலையே. அடடி, உனக்கு குடுக்கல, அதனாலதான் காபி நல்லா இருக்கு. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சு எங்களுக்கு காபி வரல. எனக்கே குடுக்கலடா. ரேகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா? என்னால அடுப்படையில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம். எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன மருமகளை என் கால போட்டு மிதிக்கல, நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசு பண்ணுமா? ஐயோ, இந்த வேலையில செஞ்ச பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அப்பா, அப்பா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற? உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க, கால ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டரை வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், விடுங்க. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல கால்ல கேங்க்ரின் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும். எனக்கு இந்த நிலைமை. ஒண்ணு கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும் சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வசுகிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகள் லத்தாக்கு சொல்லிவிடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவான். ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க, கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காலையில வீட்டுல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமா. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்ட தான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னிய, அந்த பணத்தை எடுத்து. எனக்கு என்ன தலையிட்டா? பொண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன்.
அம்மா அம்மா நாங்க புறப்படுறோம் எங்கடா நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்ல வேலை சரியா நடக்கிறது இல்ல பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலாம்னுதா வசந்த் ஆபரேஷன் செலவுக்கு பணம் எங்கிட்ட எதுமா பணம் அன்னைக்கு 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம் எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த நாங்க புறப்படுறோம் வராத அப்பா நாங்க கிளம்புறோம் நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும் எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன் பரவாயில்ல சொல்லிட்டே போறிய ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்பா இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க பணமா நீ எனக்கு கொடுக்கறியா உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா அதான் வேண்டாங்கிறார்ல வாங்க போலாம் நேராச்சு